வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மாருதி 800 வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துருந்தது. ஸோ மெக்கானிக் எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்துட்டு டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இம்மோபிளைசர் லைட் வந்து பிளிக்கரிங் ஆகிட்டே இருந்தது இக்னிஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த ஃபால்ட்டை நம்ம இப்போ நம்ம ஆர்ஜி கேன் ப்ரோக்ராமிங் டூலை வச்சு எப்படி கீ ப்ரோக்ராமிங் இம்மோபிளைசர் ரீப்ரோக்ராமிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கேன்ப்ளஸ் டூலில் வந்து மாருதி 800 இம்மோபிளைசர், ஸோ ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டு ரீடு ஃபால்ட் கோடு என்ன, நோ ட்ரான்ஸ்பாண்ட் கோடு ட்ரான்ஸ்மிட்னு வருது. ஸோ ரீடு டேட்டா இயர் மந்த்து ட்ரான்ஸ்பாண்டர் கோடு டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். தரவா வேறு எதுவும் ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சும்மா டேட்டா ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ரிஜிஸ்டர் கேன்சல் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம இன்ஜின் கண்ட்ரோலில் போய் ஜஸ்ட் டேட்டா வேறு எதுவும் மாடல் இன்ஃபர்மேஷன் டேட்டா ஃபால்ட்டு கிளியர் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவேஷன்லாம் தேவைப்படாது. பேக் போயிட்டு நம்ம இம்மோபிளைசர் ரெஜிஸ்டர் இன்புட் பாஸ்வேர்டு வந்து 0895. ஸோ ரீப்ளேஸ் இசிஎம் எஸ் இதை வந்து வண்டியோட இயர் நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா 2010. ஆக்சுவலி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தோம். 2010 இன்புட் மந்த் 5 2010 ஓகே மந்த்து 5 மந்த்து கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். சிம்பிளாக ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஓகே.